தினம் தினம் 1000 ரணங்களை சுமந்துக்கிட்டு இருக்க உன்கிட்ட உன்னோட சத்குரு அப்பா நான் பேச வந்திருக்கேன் சாமி. நீ எதையெல்லாம் இழந்தையோ அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரும். நீ வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துருச்சு சாமி. நம்பிக்கையோடு நான் சொல்கிற வார்த்தைகளை மட்டும் பின்பற்று. இது உன்னோட தாயும் தந்தையுமான சத்குரு அப்பாவின் வாக்கு. என்னோட அருளால் நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும். உன்னோட நம்பிக்கை எப்பவும் வீண் போகாது. நான் எப்பவும் என்னோட குழந்தையோட நம்பிக்கையை பொய்யாக்கவே மாட்டேன் சாமி. கடைசியில் எல்லாமே சரியாகணும்னு நீ நம்பணும். சரியாகலைன்னா இது கடைசி இல்லைன்னு நம்பு. எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்னை நினைக்கும் போது நான் உன் கூடவே இருப்பேன் சாமி. இது சத்தியம். நீ போகிற இடமெல்லாமே சத்குரு அப்பா நான் துணையாக இருக்க போகிறேன். நல்லதே நடக்கும் சாமி. உன்னோட எண்ணங்கள் நல்லதாகவே இருந்துச்சுன்னா நடக்கிறது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என்னோட சத்குரு அப்பா தான் எனக்கு எப்பவும் துணைன்னு இருக்கேன். ஏன் சாமி, உன்னை எப்படி சாமி நான் கைவிடுவேன் சொல்லு. உன்னோட பிரார்த்தனை எப்பவும் வீண் போகாது. உனக்கு துணையாக எப்பவும் நான் இருக்கேன். வாழ்க்கையில் 1000 வழிகளும் தடுமாற்றங்களும் தோல்விகளும் அவமானங்களும் நிறைஞ்சே இருக்கு. ஏன் சாமி, இது எல்லாமே கடந்தாதான் நீ ஜெயிக்க முடியும் சாமி. கண்டிப்பாக நீ ஜெயிக்க போகிற. உன்னோட 1000 வழிகளையும் வேதனைகளையும் அவமானங்களையும் ஒரு நொடியில் நான் பொடி பொடியாக நொறுக்க போகிறேன் சாமி. நொறுக்க செஞ்சு உன்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி தருவேன். எல்லார் முன்னாடியும் சந்தோஷமாக நிம்மதியாக நான் உன்னை வாழ வைப்பேன் சாமி. தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு உயிரும் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதே இந்த ஒற்றை வார்த்தையில் தான் சாமி. ஏன் சாமி, நான் சொல்கிறதே சரிதானே சாமி? ஏன் இந்த வார்த்தைக்கு இவ்வளவு மதிப்பு சொல்லு? ஏன்னா தன்னம்பிக்கை அப்படிங்கிறது சுயம், அறிவு, ஞானம், ஆற்றல், தைரியம், ஆக்கம்னு எல்லாத்தையும் கொடுக்கவோ அல்லது கற்றுக் கொடுக்கவோ நம்மை தயார்படுத்தி கொள்றதுக்கு ஒரு துணையாகவும் உண்மையினு துணையாகவும் காலம் முழுவதும் நமக்கு துணையாக வர்றது தன்னம்பிக்கை மட்டும்தான் சாமி. தினம் தினம் 1000 ரணங்களை சுமந்துக்கிட்டு இருக்கேன். ஏன் சாமி, பாரமாக இருக்குன்னு சிறகுகளை நினச்சா பறவைகளால் வானத்தில் பறக்கவே முடியாது. ஏன் சாமி, அதே மாதிரி தான் சாமி. கஷ்டம் கஷ்டம்னு நீ நினச்சிட்டே இருந்தால் உன்னோட கனவுகளை நீ அடையவே முடியாதே சாமி. அதனால் கவலையப்படாத, கஷ்டம்னு எதையும் நினைக்காத. உன்னோட சத்குரு அப்பா உன்னோட கஷ்டத்தை எல்லாத்தையுமே நான் சரி பண்ணி கொடுப்பேன் சாமி. என்னை நம்பு. 1000 கைகளை நம்பி ஏமாறுறதை விட உன்னோட ஒரு கையை நம்பி முன்னேறு சாமி. அதுதான் தன்னம்பிக்கை. வாழ்க்கையில் தன்னோட திறமைகளை வச்சு எப்படியாவது முன்னேறணும்னு நீ நினைக்கிறது எனக்கு தெரியும் சாமி. உன்னோட நினைவுகளையும் கனவுகளையும் எல்லாத்துலேயும் நெஜத்துலேயும் உண்மையாகவே நிறைவேற்றணும்னு நான் போராடிக்கிட்டே இருக்கேன். உன்னை ஒருத்தங்க தாழ்வாக பேசிட்டாங்கன்னு நீ கோவப்பட்டுட்டே இருக்க, கவலைப்படுற. ஏன் சாமி, நீ கோவப்படுறதை விட உன்னை இறக்கி பேசுகிறவனை நீ ஏறி முன்னோக்கி போய் தான் அடிக்கணும் சாமி. உனக்கு பின்னாடி பேசுகிறவன் உன்னை புகழ்ந்து பேசினா என்ன, இகழ்ந்து பேசினா என்ன, என்ன சாமி நான் சொல்கிறது? அடுத்த அடி எடுத்து வச்சு முன்னேறிக்கிட்டே இரு சாமி. மற்றது உன்னோட சத்குரு அப்பாவாக இருக்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத சாமி. சத்குரு அப்பான்னு எப்போ என்னை தேடி வந்தையோ அப்போவே உன்னோட கையை நான் இறுக்கமாக பிடிச்சிட்டேன். இனி நீயே என்னை விட்டு விலகி போகணும்னு நினச்சாலும் நான் உன்னை விட்டு விலகி போகவே மாட்டேன் சாமி. கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கைக்கு நல்ல அர்த்தத்தையும் உன்னோட வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்களை நீக்கி சந்தோஷத்தை வர வைக்கிறதுக்காக இப்போ நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நிறைவேற்றி காட்டுவேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. நீ கவலைப்படுறதுனால இங்கே எதுவுமே மாறாது. உன்னோட சத்குரு அப்பாவால் மட்டும்தான் எல்லாத்தையும் மாற்ற முடியும். அதனால் உன் சத்குரு அப்பா மேலே நம்பிக்கை வச்சு செயல்பட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குறேன்.